ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ குயிக்காக அப்சர்வ் பண்ணுறீங்கிறது தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஸ்க்ரீனில் நிறைய ஆப்ஜெக்ட் காட்டுவேன். அதில் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் மற்ற ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த ஆப்ஜெக்ட்னு நீங்கள் 5 செகண்டில் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறப்ப ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியில் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு அண்ட் எவ்வளோ குயிக்காக அப்சர்வ் பண்ணுற ஸ்கில் வச்சுருக்கீங்கன்னு. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால், என் பேர் விக்னேஸ்வர், நீங்கள் பார்த்துட்டு போய் சர்ச்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின பிக்சரே மறுபடியும் காட்டுறேன். இதில் எந்த பி மற்ற பீயோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இப்போ நம்ம ஆன்சரை பார்ப்போம். 4th ரோவில் 3rd பீயை பாருங்கள். அந்த பீ வச்சுக்கிற பானையில் மட்டும்தான் தேன் பானை எட்ஜ் வரைக்கும் வந்திருக்கும். இப்போ இதில் எந்த வேர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 4th ரோவில் மில்க்னு ஒரு வேர்டு இருக்குது. இதில் டபுள்யூ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6th ரோவில் தான் டபுள்யூன்ற வேர்டு இருக்குது. இப்போ இதில் எந்த டாகு மற்ற டாகோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? 4th ரோவில் 3rd டாகை பாருங்கள். மற்ற டாகோட இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் ஸ்ட்ரைப் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கிளிகளில் எந்த கிளி தலையில் இலை இருக்குது? இந்த கிளி தலைக்கு மேலே தான் இலை இருக்குது. இதில் எந்த ரெண்டு பூ ஒரே மாதிரியே இருக்குது? இந்த ரெண்டு பூவும் தான் ஒரே மாதிரியே இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை எஃப் இருக்குது? இதில் மொத்தமாக 6 எஃப் இருக்குது. இதில் எங்கே அலாவுதீனோட லேம்ப் இருக்குது? கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் அந்த அலாவுதீனோட லேம்ப் இருக்குது. இந்த பிக்சரில் ஃபீமேல் இமோஜி எங்கே இருக்குது? கீழேருந்து 2nd ரோவில் 3rd அந்த ஃபீமேல் இமோஜி இருக்குது. இதில் எந்த பூ மற்ற பூவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இந்த பூ தான் மற்ற எல்லா பூவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் எந்த டைனோசர் மற்ற டைனோசரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இந்த டைனோசர் தான் மற்ற டைனோசரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முயல் குட்டிங்க கூட ஒரு எலியும் கலந்துருக்கு. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த எலியை எல்லாருமே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சரில் ஒரு க்ரௌன் மட்டும் மற்ற க்ரௌன்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஏதுன்னு கண்டுபிடிங்க. இந்த க்ரௌன் தான் மற்ற க்ரௌன்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பிக்சரில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. அஞ்சாவது டாயோட கேப்பை பாருங்கள். மற்ற டாயோட கேப்பெல்லாம் எம்னு போட்டிருக்கோம். இந்த டாய் கேப்பில் மட்டும் டபுள்யூன்னு போட்டிருக்கு. இந்த பிக்சரில் டாய்லெட் பேப்பர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இங்கே எல்லோரும் ஃபைன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபைன் பண்ணலன்னா டோருக்கு பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 16 கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த 16ல் நீங்கள் 5க்கு மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் ஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்சர்வேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணியே ஆகணும். நீங்கள் 10 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் ஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் குட். நீங்கள் 16 கொஸ்டினுக்குமே கரெக்டாக ஆன்சர் ஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.